Welcome to ProSUN Solar. Now, in this video, we will talk about solar on-grid and solar off-grid with CCTV security site. So, the installation is going to be in Thanjavur Air Force Pakkathil meeting. So, our company is going to be in solar A to Z. Solar on-grid, solar off-grid, solar water heater, solar street light, solar dryer, solar fencing. This is நம்ம வந்து biogas product and biomass product எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். CCTV பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த சைட்ட பொறுத்த வரைக்கும் இவங்களோட रिक्वायरमेंट வந்து எனக்கு டே டைம்ல இவங்களோட most of रिक्वायरमेंट வந்து EB bill குறையணும். At the same time வந்து எனக்கு 24/7 வந்து power backup இருக்கணும் அப்படிங்கறதுதான். சோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஹைபிரிட் செட்டப் கொடுத்துக்கலாம். பட் ஹைபிரிட்க்கு நம்மளால இங்க ப்ராப்பர் ஒரு கொடுக்க முடியாதனால சோ அது EB permission சோ அந்த இதல வந்து ஹைபிரிட்க்கு வந்து டியிலே ஆகிறதுனால ஹைபிரிட் வந்து அவங்க தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த அளவுக்கு ஹைபிரிட் இன்வெர்ட்டர் என்னங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கறாங்க சோ அதனால தான் இது வந்து ஒரு 3 kW single phase inverter கொடுத்து ஒரு ஆன் கிரிட் செட்டப்பும் 2 kW MPPT inverter கொடுத்து ஒரு ஆஃப் கிரிட் செட்டப்பும் நம்ம அது வந்து கொடுத்துறோம் சோ இத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 550 ல 6 பேனல் யூஸ் பண்ணிருக்கோம் விக்ரம்ல 550 6 பேனல் கொடுத்துறோம் In the R panel, we have 4 panels on grid. Balance 2 panels on off grid. Now, if you have usage, you can see that there are AC as well as sweet loads. Now, we have a basic lighting, fan, TV, fridge, mixer. So, in the accessories and appliances, we have directly on off grid. Balance இருக்க ஹெவியா இருக்குறது எல்லாமே ஆன்ட்ராய்ட் ஈபி ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது டே டைம்ல அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படினா அவங்க யூசேஜ்க்கு போகும் இல்ல அப்படினா அது கிரிட்க்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும் சோ அந்த மெத்தட்ல வந்து போகும்போது நமக்கு வந்து டே டைம்ல கிடைக்கிற எனர்ஜி डायरेक्टली கிரிட்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல அவங்க அந்த ஏசி அண்ட் ஹெவி அப்ளைன்சஸ் எதெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீனா ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கும் சோ இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்ம இது மூலமா வந்து ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி EB bill zero பண்ண முடியும் at the same time நமக்கு power backup current இல்லாத சமயங்கள்ல நம்மால யூஸ் பண்ண முடியல அப்படினா இந்த பேட்டரி செட்டப் வந்து நமக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ இதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு 2 kW off grid inverter MPPT E Pro ஓட 2 kW MPPT inverter with 100 Ah ல ரெண்டு நம்பர்ஸ் பேட்டரி இப்போ நீங்க இத பார்த்துட்டு இருக்கது வந்து நாங்க வந்து இன்சுலேஷன் கொடுத்து ஒரு 3 months கழிச்சு மீட்டர் ப்ரொவைட் பண்ற அன்னைக்கு தான் வந்து நாம வந்து இத வந்து கொடுத்துறோம் சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் மீட்டர்ஸ் வரதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 मंथ्स மேல ஆயிடுச்சு மீட்டர் நம்ம இவங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு சோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆஃப் கிரிட் மட்டும் தான் ரன்னிங்ல இருந்தது இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்துနေங்க அப்படினா அந்த ஆஃப் கிரிட் இன்வெர்டர் டிஸ்ப்ளேல இது வரைக்கும் 164 யூனிட் வந்து அவங்க வந்து சோலார்ல இருந்து ஜெனரேட் பண்ணி கன்சம்ப்ஷன் ஆயிருக்கு அந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்க பார்க்கிறது வந்து ஒரு CCTV செட்டப் சோ இவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கது வந்து HD CCTV solution da. So IP cameras pogala HD camera da poirukom ena domestic purpose minimum budget la or better idu kudukonu appadina namba vandu adukaga koduthirukom so ivangala vandu with mic oda vandu namba koduthirukom as well as vandu colors la color camera avum namba provide panirukom ipo neenga idu paakradhu vandu veetukku in and around CCTV cameras da So, top lane, the terrace lane, the Aravandalo, other car pantataka, as well as front gate, back gate, side wall. So, in the Maria Latio number on the car pantamari, CCTV setup on the number on the installation Kutruko. Number CCTV car use panda most brand on the Dahua, Hikuzen, CP Plus. So, in the mono brand mostly number Kututruko. The installation Kututun among the cameras alame contupita. தனியா செப்பரேட்டா டிஸ்ப்ளே வச்சு கொடுத்துறோம் இந்த கேமராக்கான பவர் சோர்ஸும் நம்ம வந்து சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம்ல இருந்து தான் எடுத்துறோம் சோ இப்போ உங்களுக்கு சோலார் போட்டு ஆல்மோஸ்ட் 4 मंथ्स ஆயிடுச்சு உங்களுக்கு ஈபி பில் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து இது வந்து சோலார பேஸ் பண்ணி தான் இந்த ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆயிட்டு இருக்கு ஈவன் ஹெவி அப்ளைன்சஸ் ஆனாலும் சரி மினிமம் அப்ளைன்சஸ் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துறோம் இதுல வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்க வந்து
பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு பேசிக் இன்வெர்டர் செட்டப் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்கிரிட் இன்வெர்டர் டே டைமில் இபி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஸோ இபி பவர் சப்ளை இல்லை, இன்றைக்கி ஷட் டவுன் அப்படின்னா நமக்கு சோலார் போட்டிருந்தாலும் அன்றைக்கி ஜென்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு ஒன் டே பவர் ஆஃப் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்வெர்டர் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் இன்வெர்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பேசிக், ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி, லைட்டு, ஃபேனு, இது மாதிரி இருக்கிற ஒரு பேசிக் சிஸ்டம் எல்லாமே நம்மளால் வந்து டே டைமில் ரன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த ஒன் டேக்காக வந்து நம்ம ஆன்கிரிட் போட்டும் நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் வந்து அது ஆன்கிரிட் நீங்கள் போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு பேசிக் இன்வெர்டர் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் இந்த சேம் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈபிலேருந்து அவங்களோட பழைய மீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு புது மீட்டர் வைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மீட்டரோட இன்சுலேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்காது. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஹவுஸ் தான். ஸோ சிங்கிள் ஃபேஸுக்கும் மீட்டர்ஸ் வந்து சோலார் நெட் மீட்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது சிங்கிள் ஃபேஸ்க்கு சோலார் நெட் மீட்டர் இருக்கா, த்ரீ ஃபேஸ் மீட்டர் தான் நாங்கள் இது வரைக்கும் இது பண்ணுறாங்க, சிங்கிள் ஃபேஸ்க்கு மீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. சிங்கிள் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் நெட் மீட்டர் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சோலார் நெட் மீட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சது, ஸோ இனிமேல் வைக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் மீட்டராக வந்து வந்துடப்போகுது. ஸோ ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கன்சம்ஷன் ஆகிருக்கு, என்ன நீங்கள் வந்து ஜென்ரேஷன் இருக்குது, சோலார் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, என்ன சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க, ஏன் இந்த சார்ஜஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அந்த நெட் மீட்டர் வைக்க போகிற ஸ்மார்ட் மீட்டர்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா மீட்டருமே இனிமேல் ஸ்மார்ட் மீட்டர் வர்றதுனால இனிமேல் நெட் மீட்டருக்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு மீட்டர் சேஞ்ச் பண்ணாருங்கிற அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வைக்கும்போதே புது மீட்டர் ஸ்மார்ட் மீட்டராக வச்சுட்டாங்கன்னா அதில் ஜஸ்ட்டு எனேபிள் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி தான், ப்ரோக்ராம் எனேபிள் பண்ணுற மாதிரி அந்த மீட்டரில் ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணி கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நெட் மீட்டர் ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுவாங்க தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே மீட்டரில் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறமான டைம் டியூரேஷன், இப்போது நெட் மீட்டருக்காக அப்ளை பண்ணி நம்ம 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுறதுலாம் இனிமேல் இருக்காது. ஒன்ஸ் அந்த நெட் மீட்டர் எல்லாம் வைக்கிற வீடுகளில் அந்த ப்ரோக்ராம் மட்டும் எனேபிள் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நெட் மீட்டர் சோலார் இன்சுலேஷன் பண்ணி நம்ம அதுக்காக வந்து ஒரு மீட்டருக்காக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லாமல் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலாரை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்ருக்குது சோலார்லேருந்து எவ்வளோ பவர்ஸ் வந்துகிட்ருக்கு, என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். 1400 வாட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போது வந்துட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு 2 கிலோவாட் செட்டப் வந்து ஆன்கிரிட் கொடுத்துருக்கோம். பேனல் 550ல 4 பேனல் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து 1500 வாட்ஸ் நமக்கு வந்து ஜென்ரேஷன் ஆகிட்ருக்கு. இந்த மீட்டரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் மீட்ரு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே அப்போ தான் வந்து மீட்ரு வந்து இன்சுலேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ வந்து மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னென்னா டே டைமில் அவங்களோட யூசேஜ் எல்லாமே டே அண்ட் நைட்டில் வந்து அந்த பேசிக் யூசேஜாக இருக்கிறது எல்லாமே ஆஃப்கிரிட் சிஸ்டமே நம்ம பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு நைட் டைமில் வந்து ஆன்கிரிட் போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இபி பில்லும் குறையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.